let's see two. இரு நீ இரு நல்ல பொன் மாதிரி இருக்கு தெல்லாதி நீ எடுத்துக்கணும் இல்ல நான் சின்ன சின்னதா இருந்தேன் தெல்லா நீ எடுத்துக்கணும் உனக்கு எது வேணும் நீ எடுத்துக்கலாம் ரோட்டு நாங்க சும்மா சுத்தி பாத்துட்டு வந்தோமா வரும்பொழுது பன் பரோட்டா வந்து பார்த்தோம். சோ பேபி வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி பன் பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு. ஆமா, ஆனா இதுல வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஆளுக்கு நாலு நாள் தான் எடுத்துருக்கோம், அதிகமா எடுத்துக்கல. என்னடா அது, பரோட்டா ஒரு கையில வச்சுன்னு ஒரு கையில ஸ்பூன் வச்சிருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பரோட்டாவை ஸ்பூன்ல வந்து சாப்பிட போறோம். அதுதான் இன்னைக்கு வந்து சேலஞ்ச். ஆமா, ஸ்பூன்ல எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. புரோட்டா கையால பிரிச்சு போட்டாலும் ரெண்டு கையால போட்டு குழம்பு ஊத்தி பிசைஞ்சு அப்படிதான் சாப்பிடுவாங்க எல்லாரும். ஸ்பூன்ல சாப்பிடணுமா? பிரிச்சே போடல, எல்லாமே முழுசு முழுசா அப்படியே வந்து இருக்கு. முழு பரோட்டா அப்படியே இருக்கு. அதுவும் பன் பரோட்டா, அந்த லேயர் பரோட்டா கூட இல்லனால இது திக்காவே இருக்கு. இந்த பரோட்டாவை வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சோ இன்னைக்கு அதுதான் வந்து சேலஞ்ச். ஈஸியா வந்து நாலு பரோட்டாவை எடுத்துக்கோ, கபால் கபால்னு சாப்பிட்டுனா அது வந்து சேலஞ்ச் ஆகாது. சோ அதனால நம்ம டஃப் குடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஆமாப்பா, ஸ்பூனாலே. எக்கோ அடி, இது கதவு எல்லாம் சாத்துச்சு எல்லா கதையும். பயங்கரமா எக்கோ அடி. இந்த கதை தொந்து வச்சிருக்கேன். அப்படியே இன்ட்ரோடக்ஷன் பண்ணுமா? ரொம்ப சவுண்டா பேசணும், குறைச்சிக்கலாம் சவுண்ட. சரி, அவனும் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஈட்டிங் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படி ரெடியா? ரெடி. ஸ்பூனை வச்சே சாப்பிட முடிக்கிறோம். அதுவும் ஒரு கை தான். ஸ்பூன்லையும் பாருங்க, ஃபோர்க்லாம் எடுக்கல, அதையாவது வந்து குத்தி குத்தி எப்படியாவது சாப்பிட்டுடலாம். ஆனால் நாங்கள் வந்து நார்மல் டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் இன்னைக்கு சேலஞ்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். எங்களுக்கே வந்து பாத்தோம்னா ஒரு ஆர்வமா இருக்கு, ஸ்பூனால பரோட்டா எப்படி சாப்பிட முடியும் சொல்லிட்டு. எனக்கு ஊத்து பேபின்னா அதே ஊத்துறேன் ஊத்துறேன் சொல்லிட்டு. உனக்கு வேணா நீ ஊத்திக்க, அது வரைக்கும் என் பரோட்டா கொஞ்ச நேரம் ஊறட்டும். பரோட்டா எப்படிதான் நான் சாப்பிடுறதுன்னு தெரியல. ஆரம்பிக்கலாமா? எப்படி சாப்பிடறேன்னு மட்டும் பாரு. குருமாவில ஊற போட்டு அடிப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 தட்டுலாம் தொடலாம்ல? தட்டுலாம் தொட கூடாது. ஒரே கை ஒரே ஸ்பூன் அவ்வளவுதான் இல்லையா? ஒரு கை நீ யூஸ் பண்ணவே கூடாது. பரோட்டாவை எப்படி சாப்பிடுறது? பரோட்டாவை பிக்க கூட முடியல. நம்ம எப்படி சாப்பிடணும்னா, இதுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணி, இதுக்கு நம்ம எப்படி சொல்லியிருந்துருக்கலாம்னா, வித்தவுட் ஆண்டுனே சொல்லியிருந்துருக்கலாம். சூப்பரா இருக்கு புரோட்டா, குருமா, ஜாலா எல்லாமே. முடிச்சிடும்
இட்லி கூட நிறைய பேர் ஸ்பூனால சாப்பிட்டு பாத்துருக்க, புட்டு போட்டு இல்லைனா வந்து சாம்பார்ல ஊற வச்சு இட்லி ஸ்பூனால சாப்பிட்டு பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டா. இந்த சேலஞ்சில நான் எப்படியாவது வெற்றி பெறறேன். அது என்ன ஆச்சுன்னா குக்கிங் சேனலுக்காக இவர் வந்து மலாட்டா கேக் வேர்க்கடலை பர்ஃபி அது தெரியாம எடுத்து இதுல ஊத்திட்டேன். இதனால என்ன தட்டு சொட்டா வரும்னு சொல்லிட்டு அந்த தட்டுல போய் நல்லா புடிச்சிச்சு. அது என்ன பண்ண ஒரு சுத்தி வச்சு அந்த கல்லு இதுல அதால இப்படி தட்டணும் பாரு. அது தட்டு நல்லா போல போலன்னு போயிடுச்சு. லெவல் பரோட்டா இந்த மூணு கேளு சாப்பிடுறேன். நான் ஒன்று சாப்பிட்டேன். நானும் ஒன்று சாப்பிட்டேன். பேபி சைலண்டா சாப்பிடறாரு. வேற சாப்பிட்டு பேசு. ஹாய் சட்டை தொடக்கூடாதுன்னா நீ மட்டும் நான் பண்ற எல்லா கையும் தொட்டுற வாய் கொடுத்து தொடங்க வாயை தொடமா ஒரு சாங்காவா தெரிக்குதே. என்னடா இது எனக்கு கூடவே மாட்டேங்குது. ஒரு பண்ணு இவ்வளவு பெருசு இது ஒரு பரோட்டா வந்து அது உடையவே மாட்டேங்குது. ஒரு பரோட்டா ரெண்டா பொழுது மூசிடுவாரு. பார்க்கும்போதே செம காமெடியா இருக்குது. ஆனா ரொம்ப டஃப் இத சாப்பிடுறது. நம்ம எப்படியாவது பிரயாணம் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சா சாப்பிட்டு எண்ணெயிலே போட்டு எடுக்கிறாங்க. இவ்வளவு தெரியற மாதிரி பண்ணுவா வைத்தியம் இந்த கையில இருந்தா அங்க எவ்வளவு இது பண்ணுவான். கூடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா வந்து
கட் பண்ணிட்டு அது வந்து அதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அத நான் டெக்னிக் கத்துனா சூப்பர் பேபி. ரெண்டு சாப்பிட்டான். நானும் ரெண்டு சாப்பிட்டேன். நானும் ரெண்டு சாப்பிட்டேன். என்ன பேபி சரியாது? ஏய் இன்ன ஃபிராட் கழுதுங்க பாருங்க. நான் ஸ்பூன் எடுத்து வந்தேனே ஒரு ஃபோர்க் எப்ப தெரிஞ்சது தடுங்க இருக்கீங்க. இப்பதான் பேபி புத்தர பதங்க இது டங் டங் நான் பின் பண்ணிலான்னு பார்த்த பேபி. நீங்களே சொல்லுங்க இவர் வந்து என்னை ஃபிராட் பண்ணிருக்காரு. எப்படி பேபி எல்லாத்துலயும் ஃபிராட் தானே பத்தீங்க. பூனை தாப்பு அடிச்சு விடுவான். என்ன சாப்பிடுறேன் புரோட்டா ஒரு குழந்தை பிடி பண்ணிட்டு இருக்கேன். மாடு கழிஞ்சு தனியா கழிஞ்ச தனியா மாடு கழிஞ்சு தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி சொல்ல வந்தேன். ஒரு பரோட்டா வந்து முழுசா சூட்டி எடுத்திருக்கேன். இது வாய்க்குள்ள கொள்ளுதான் பாக்குமா பாத்திரி அரைக்க போதே. என்ன இது ஜெயிச்சு கூப்பிடுறது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் ரெண்டு ஸ்பூன்ல கூட இப்படி ரெண்டு ஸ்பூன்ல இது பண்ணி சாப்பிடலாம். எப்படியாவது மீன் பண்ணிடலாம். சங்கீதாவா இருங்க ஒரு புரோட்டா ஒரே வாயில போட்டுருவோம். சைனீஸ் இன்னும் கொஞ்சம் பீஸ் இருக்குது. போக மாட்டேங்குது வாங்கிட்டு வாங்க. மூணு பரோட்டா சாப்பிடுது ஆனந்துச்சு. இம் பண்ணிடுது சகிதா. ஓ வாயில வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும்
உள்ள நான் சாப்பிட முடியுமான்னு பாக்குறேன். சீரியஸாவே வந்து கையால புரட்டி பிச்சு போட்டு நல்லா பொடி பொடியா ஆக்கிதான் நம்ம சாப்பிட முடியும். ஸ்பூனை வச்சு சாப்பிடறதெல்லாம் வந்து ரொம்ப கடினம். யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தட்டுல முழு பரோட்டா எடுத்து வச்சு ஸ்பூன்ல சாப்பிடுறது எப்படி இருக்கும்? நல்லா பரோட்டா டேஸ்டா இருக்கு. நல்லா பிரச்சனை. நான் தான் வின்னு லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈட்டிங் சவாலஜ்ல பேபி கூட வின் பண்ணிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வின் பண்ணிருக்கேன். சக்சஸ் இல்ல இல்ல, இதுல எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? நான் இது சட்டை சோ இல்ல இல்ல இல்ல, கையால சாப்பிட்டா நான் ஜெயிச்சிருவேன் சொல்லிட்டுதான் பேபி வந்து இப்படி ஒரு பிளான போட்டு வந்து என்ன தோக்கடிச்சிச்சு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, பேபி என்கிட்ட ஜெயிக்க முடியுமா புரோட்டா சேலஞ்சில? இல்ல இல்ல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா கூட ஒரு தடவை, அத்தை கூட ஒரு தடவை வந்து போட்டி போட்டுட்டேன், ரெண்டு பேரும் கூட தோத்துட்டேன். இப்ப வந்து நான் பேபி கூட வந்து வின் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் வேன் பெர்ஃபெக்ட் பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். சோ அந்த உமன் வந்து பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் தான் பேபி வின்னேன். பேபி வந்து ஒரு பனிஷ்மெண்ட். என்னன்னா, நாளைக்கு காலையில தூங்கி எஞ்சி வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பேபி வந்து பாக்கணும். நான் வந்து ஃபுல் டே ரெஸ்ட். நாளைக்கு மார்னிங் ரொட்டீன் பேபி தான் பண்ணணும். இதான் பனிஷ்மெண்ட் ஒண்ணு. உன்னா ஊருக்கு கூட்டு போன மட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட் வைக்கிறல்ல? இது நியாயமா தெரியுதா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பனிஷ்மெண்ட் கொடுக்காம நான் தானே எல்லா வேலையும் செய்யறேன். கவுண்டர் கவுண்டர் கொடுத்து பேச மாட்டேன். மறுபடியும் சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன். சொல்லு சரி போ, நாளைக்கு நீ தான் எங்க மத்த வேலை எல்லாம் பாக்குற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பன் பரோட்டா வந்து சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து நல்ல கிருகிருன்னு மயக்கம் வர மாதிரி ஃபுல் கட்டு கட்டிட்டேன். இங்கே வேற நிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியம். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிட முடியாம வச்சிட்டியா நீ? ஜெயிச்சிருவன்னு பார்த்தேன்.